ஏண்டி ராத்திரி என்னடி உங்க வீட்டுல ஒரே சத்தம்? புதுசா என்ன சத்தம்? வழக்கமா குடிச்சிட்டு வந்தாரு, கேட்டேன், போட்ட அடிச்சாரு. இந்த ஆம்பளை இங்க திருந்தவே மாட்டாங்களா? ஏத்தாடி நானும் கேட்டேன், அதுக்குதான் அந்த ஆளுக்கு அப்படி கோவம் வந்துச்சு. என்ன கட்டிக்காம இருந்தா எவ்வளவு பள்ளி கொடுத்த டீச்சர் இவருக்கு மாட்டிருப்பாளா? அவ தெய்வால நல்லபடியா திருந்தி வேலை ஒட்டினு போயிருப்பாரா? அவள நினைச்சு உரல் அடிக்கிறாராக்கும். அது சரிக்கா, மீனாட்சி அம்மா மகனையும் லட்சுமி டீச்சரையும் பத்தி ஊர் முழுக்க ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. அல்லாம குறையாது, இல்லாம புகையாது. பத்திர நெருப்புல பஞ்ச போட்டு அணைக்க முடியும். கத்திரிக்காய் முத்துனா கருத்தருக்கு வராம போகுது, பாக்கலாம். அடுப்புல வலைய வச்சுட்டு வந்தேன், நேரம் குறைச்சிருக்கும். என்ன விஜயா, அவங்களை அப்படி முறைச்சு பாக்குற? உலவாய மூடலாம்பா, ஊர்வாய மூட முடியாது. சார், இவங்க எல்லாம் பேசுறத நீங்க நம்ம நம்புறீங்க? நான் நம்புறனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லப்பா. ஓ மனசு சுத்தமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க சார். ஊர்ல எல்லாரும் சந்தேகப்படுறது நியாயம் தானே? நீ உத்தமாங்கிறத நிரூபிக்க பாரு. என்ன பண்ணுங்கறீங்க? லட்சுமி கிட்ட பக்குவமா சொல்லி வேற வீடு பார்த்துட்டு போ சொல்லு. நான் வரேன். விஜயா, லட்சுமிக்கு நானே வேற வீடு பார்த்துட்டுமா? அதுக்கு அவசியமே இருக்காது. லட்சுமி ஸ்கூலுக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். சகனமே சரியில்லை, அறுத்திட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாளுங்க. ஏய் தண்ணி குடி முதல்ல. பாத்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி உன்னை பாத்து விழுங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மட பசங்க, காவி கலர்னா சாமியா இருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விதவிக்குன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விதவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலை பண்ணல, நான் என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க. ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்களே, சாவுக்கு தான் போக முடியுது. நான் எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனை படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போடட்டுமா? சார், எங்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசல, நீ யோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க. வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ, என்ன பண்ணுவே? கெடுற கைய அவன தானே. ஒன்னதா இப்படி நடந்துட்டா இதாலே அடிப்ப. என்ன சாணி நாத்து அடிக்குது? செருப்புல சாணியை மிதிச்சிட்டு வந்துட்டாளா? ஏய் செருப்பையா காட்டுற? நீ வெள்ளச்சால, உன்னை தண்ணி காட்டுறேன் தண்ணி. வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங். வர்றேன் சார். அந்த அம்மா என்னமோ செருப்பை காட்டிட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி செருப்பு வேற எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது, புதுசா தச்சாத்தான்னு சொல்ல வந்தேன். வர்றேன் சார். பொய் சொல்லாதீங்க சார், அந்த அம்மா செருப்பை கலட்டி இதாலேயே உங்களை அடிப்பேன்னு சொன்னதை இந்த காதால கேட்டேன் சார். கேட்டுட்டியா? ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ற? இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதரா. கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்பை கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். போடா. வரேன் சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு. ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்தல, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது, வேற எவனாவது வந்து ஒரு ரூபாய் கட்டுற போறான். இங்க பாருங்க, நமக்குள்ள நடந்த தகராறு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நீங்க கெடுத்துறாதீங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் கூட தான் வருத்தப்படுறேன், பழைய நிகழ்ச்சிக்காக இல்ல. இந்த பாவி பய பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஓன் தங்கச்சியை காதலிச்சிட்டானேன்னு. என்னால என் தங்கச்சிக்கு சீதனமா எதுவும் கொடுக்க முடியாட்டியா, அவளுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். எதுக்கும் பிரயோஜனப்படாத பார்த்தான் கொடுப்ப போல இருக்கு. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லப்பா. என் தம்பியோட சண்டை போட்டு பாகத்தை பிரிச்சுட்டா ஊர்ல உள்ளவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்களேன்னு தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலாம்னு யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படுறாத, நிறைய யோசிக்க வேண்டி இருக்கு. நல்லா யோசிச்சு தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க, நான் வர்றேன். ஓட வரட்டணும்னு நினைச்சேன், எங்கிட்டே சம்பந்தம் பேச வந்துட்டேன். சம்பந்தம் சாதாரணமா பண்ணிட மாட்டேன்டா. லட்சுமி சார், விஜயனுக்கு விஜய் வர்ற வழியில ஏதோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஆக்சிடென்டா? Thank you.
ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர்றீங்க? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறதா சொன்னாங்க. எனக்கா? யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அது சரி, எனக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வர்றீங்க? டீச்சர், நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, இதை பத்தி தானே நீங்க தெரிஞ்சுக்கணும். தனக்கு பின்னாடி தன் மகளுக்கு ஆதரவு இல்லாம போயிடுமேன்னு பயந்த எங்க அப்பா என் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லை. காரணம், அப்ப என் மனசு எங்கிட்ட இல்ல. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா விரும்பினேன். நான் விரும்பினவரு என்ன விரும்புறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போயிட்டேன். ஒருவேளை என்னோட காதல் ஒருதல காதலா இருந்துருமோன்னு பயப்பட்ட. காரணம், நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் என்னால விரும்பப்பட்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. நாம தான் நினைச்ச காரியங்கள் நடக்காத போது கடைசியில கடவுள் கிட்ட வந்துருவோமே. கடவுள் விட்ட வழி இதான் முடிவு பண்ணி எங்க அப்பாவோட விருப்பத்துக்கு சம்மதிச்சு என்னோட ஆசைகள் என்னோட கற்பனைகள் எல்லாமே என் கல்யாணத்துல வளர்த்த அக்னியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நாள் நட்சத்திரம் மந்திர வேதங்கள் அக்னி சாட்சி ஆயிரம் பேர் வாழ்த்தோட தான் எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. காந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தாலி கட்டினவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சு. காலையில தாலி கட்டி சாயங்காலம் வரைக்கும் எனக்கு கணவனா இருந்துட்டு தாலிக்கும் எனக்கும் இருந்த உறவை ஒரே நாளுக்குள்ள முடிச்சிட்டு அந்த புண்ணியமா போயிட்டாரு. ஆதரவு வேணும்னு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அப்பா அதை விட அவசரமா தன் பொண்ணு விதவை ஆயிட்டாளேன்னு வேதனைப்பட்டேன். அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆரம்பமே முடிவாயிட்ட என் வாழ்க்கையில அமைதியே இல்லாம போயிடுச்சு. அமைதிக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் நான் ஆடி ஓடி விளையாடிய இந்த மண்ணுக்கே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தும் சேர்ந்துட்டேன். டீச்சர், உங்களால எப்படி இவ்வளவு கஷ்டங்களை? இங்க பாருங்க, என்னை பத்தின விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுனாலதான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் எனக்காக நீங்க வேதனைப்படுறதோ அல்லது ஆறுதல் சொல்றதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். அதை அழிக்காது. நீங்க எப்படி இருக்கணும்னு கற்பனை நினைக்கிறனோ அதை நான் கண்ணாடியாக பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் எல்லையை மீறி போறீங்க. இல்ல டீச்சர், நாம தேவையில்லாம ஒரு எல்லைக்குள்ள நின்னுகிட்டு இருக்கோம். அப்படி நிக்கணுங்கறதா என்னோட விதி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்பதான் விடிவு காலமே ஆரம்பமாகுது. ஆரம்பிக்க போற வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணுங்கறதா எனக்கு ஆசை. அந்த நல்ல வாழ்க்கைக்கு நீங்க துணையா வரணுங்கறதா எனக்கு ஆசை. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. முடியாது டீச்சர், இனிமேல என் மனசுக்குள்ள இருக்கிற மறைக்க நான் விரும்பல. நான் பொறுப்பு இல்லாம சுத்துற காலத்திலேயே
உங்க மேல அன்பு வச்சுட்டேன். என் ஆசைகளை வெளிக்காட்ட முடியாமத்தான் உங்க கூட நான் அடிக்கடி சண்டை போட்டேன். அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லலாம் நினைக்கிறப்ப நீங்க இந்த ஊரை விட்டே போயிட்டீங்க. ஆனா என்னை விட்டு நீங்க ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாங்கக்காகத்தான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டேன். இங்க பாருங்க. பேசாம இருக்கீங்க. நான் என் நிலைமையை சொல்லிட்டேன். சத்தியமா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது டீச்சர். நீங்க போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நான் ஒரு தெய்வம் மறக்கவும் முடியாம உங்களோட சேர்ந்து வாழவும் முடியாம அல்ல போட்ட மெழுகா உருகிட்டு இருக்க. கல்யாணம் முடிவாயிடுச்சாம? யாகவும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? வர 14ஆம் தேதி நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன். ஆமா சார். ஆஹா, கல்யாணம் எப்ப? இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அதையும் தெரிஞ்சிட்டு இருக்கலாமே. நான் தெரிஞ்சுக்கலாம், நீங்க இதை சொல்லக்கூடாத. இந்த மாசம் கடைசியில முடிக்கலாம்னு இருக்கும். நல்லதா போச்சு. அடுத்த மாசமா இருந்தா உங்களுக்கு சிரமமா இருந்திருக்கும். ஏ, உங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். எஸ், இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்காக என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? நான் உங்களுக்கு சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு தோணுச்சு, செஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தேன்? உங்களால எனக்கு தொந்தரவு இல்ல, அடுத்தவங்களால உங்களுக்கு தொந்தரவு வந்திர கூடாது பாருங்க. Am I right? ரைட்டா ராங்காங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். மனசாட்சி ரைட்டா லெஃப்டா? ஏன் டீச்சர் உங்களை வேற பள்ளிக்கூடத்துக்கு மாத்திட்டாங்க? அவங்களா மாத்தல, மாத்த வச்சிட்டார். யாரு? அதான் நம்ம ஒரு ஹெட்மாஸ்டர். பாவி, அந்த ஆளுக்கு என்ன வந்துச்சான்? அந்த ஆளை பத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால வர முடியல. பொதுவா ஒரு நல்ல எண்ணம் இல்லாத ஆளுங்கிறது மட்டும் புரியுது. வேலை மாத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன டீச்சர் பண்றது? அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போறியே. பாவம், அண்ணன் மட்டும் தனியா இருக்கும்.